Hi everyone, we have example 7.38. Evaluate extends to 1 mala minus or function. We have 1 mala minus, we have 1 substitute. Okay, wow. So log into 1 minus 1 by cot into pi into 1. Chariya, 1 minus 1 substitute. That's what we have. Log 0 by cot pi into 1. Chariya, cot pi. Log 0 is value. Log 0 value வந்து நமக்கு infinity வருது cot pi ோட value நமக்கு infinity தான் அப்ப நமக்கு infinity by infinity வருது 0 by 0 வந்து நம்ம indeterminate form னு எடுப்போம்ல அது மாதிரியே தான் நமக்கு infinity by infinity நமக்கு indeterminate form தான் அப்ப நாம என்ன பண்ணுவோம் L'Hopital rule apply பண்ணுவோம் L'Hopital rule என்னது numerator தனியா differentiation by denominator தனியா differentiation ஓகேவா சோ first நம்ம numerator differentiate பண்ணலாம் log 1 by x 1 minus x oda differentiation endu 1 by 1 minus x okay va into x or minus x or differentiation or minus 1 divided by cot pi x oda differentiation enna adina namalku minus cosecant squared pi x adukapra pi x or differentiation or pi okay va L'Hopital rule apply பண்ணதுக்கு நாம என்ன பண்ணுவோம் லிமிட் ஸ்டேட் அப்ளை பண்ணுவோம் இல்லையா சோ x is equal to 1 போட போறோம் சோ minus 1 by 1 minus 1 by minus cosecant squared pi into 1 into pi வருது இங்க மேல பாத்தீங்கன்னா minus 1 by 0 வரும் இல்லையா சோ 1 by 0 என்னது அது ஒரு இன்ஃபினிட்டி கீழ cosecant squared pi என்றது வந்து இன்ஃபினிட்டி அப்ப இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி வருது சோ மறுபடியும் நமக்கு என்ன ஆகுது ஒரு இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் தான் கிடைக்குது okay va so marubadi enna pannanum nama modhalla simplify pannite adukapra dhaan L'Hopital rule apply pannanum seriya appa minus 1 by 1 minus x into cosecant squared pi x into pi varudhu ipo indha cosecant squared pi x 1 by sin squared nu ezhudhikalama appa sin squared mele poirum illaya so sin squared pi x by pi into 1 minus x வருது இப்போ நம்ம ஆல்டர் பண்ணதனால மறுபடியும் நம்ம லிமிட் அப்ளை பண்ணி பாத்துக்குவோம் மறுபடியும் இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி தான் வரதா பாத்துக்குவோம் சரியா சோ லிமிட் வந்து x = 1 அப்ளை பண்ணா sin squared pi into 1 by pi into 1 minus 1 sin squared pi வந்து என்னது 0 by pi into 0 0 வருது அப்ப நமக்கு மறுபடியும் இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி வரல ஆனா 0 பை 0 தான் வருது சோ அது ஒரு இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் தான் சோ நம்ம L'Hopital rule மறுபடியும் அப்ளை பண்ணி ஆகணும் ஒரு வழி கிடையாது ஓகேவா இப்ப sin squared pi x க்கு டிஃபரன்சியேஷன் என்னது 2 sin pi x into sin pi x டிஃபரன்சியேஷன் ஒரு cos pi x அதுக்கு அப்புறம் pi x டிஃபரன்சியேஷன் ஒரு pi புரியதா sin squared க்கு 2 sin pi x க்கு ஒரு cos pi x into pi கீழ வந்து நமக்கு pi வந்து ஒரு கான்ஸ்டன்ட் சரியா அதை எழுதிக்குவோம் ஆனா 1 x டிஃபரன்சியேஷன் வெறும் -1 தான் ஓகேவா சோ நம்ம என்ன பண்ணிட்டோம் L'Hopital rule ரெண்டாவது தடவை அப்ளை பண்ணியாச்சு அப்ப மறுபடியும் என்ன பண்ணனும் லிமிட் தான் அப்ளை பண்ணனும் ஃபர்ஸ்ட் பை பை கேன்சல் ஆயிருது அப்ப மிச்சம் என்ன இருக்கு -2 sin πx / cos πx இதுல வந்து நாம என்ன பண்றோம் லிமிட் 1 னு அப்ளை பண்ண போறோம் சோ -2 sin π / cos π வரும் sin π வந்து இஸ் வேல்யூ 0 அப்ப மொத்த வேல்யூ நமக்கு 0 ஆயிடும் அப்ப இந்த ஃபங்ஷனோட வேல்யூ என்னது நம்ம எவாலுவேட் பண்ணியாச்சு தட் இஸ் ஈக்குவல் டு 0 புரியுதா ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க பை பை